எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது மூளை தானே. அதே மாதிரி 12 பாவத்தில் லக்னம் என்பது மூளையை குறிக்கிறதால நம்ம உடல் குரல மூளையும் சொல்றது உங்களுக்கு புரிதலுக்காக நான் சொல்றேன். அந்த 12 பாவத்தில் லக்ன பாவம் என்பது தான் பிரதானம். ஏன்னா லக்னம் அப்படிங்கிறது தான் அவர் பிறந்த நேரத்தில் சூரிய உதயத்திலிருந்து எந்த பாகையில் எவ்வளோ பாகை நகர்ந்து அவர் பிறக்கிறார் அப்படின்னு தெரியுது. அதனால 12 பாவம் என்பது ஒரு அணி ஒரு பகுதியாகும், லக்னம் என்பது ஒரு பகுதியாகும். இன்னும் புரிதலுக்காக சொல்றதுன்னா லக்னம் என்பது தலைன்னு சொல்றோம் இல்லையா, ஒரு இயக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு பகுதியாக பிரிக்கலாம், தலைவர் மற்றவர்கள். தலைவர் அப்படிங்கிறது சரியா இல்லைன்னா மற்றவர்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. தலைமை அப்படிங்கிறது சரியாக இல்லை என்றால், அதாவது போர்க்களத்தில் போகும்போது நீங்க பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் ஒரு படை தளபதி அவுட் ஆயிட்டார்னா அது படையை தோத்துரும், எவ்வளவு பெரிய ஆட்கள் இருந்தாலும் சரி. அதனால தான் படை தளபதிக்கு போகிறவங்க நிறைய கவசத்தெல்லாம் அணிஞ்சிக்கிட்டு கண்ணு மட்டும்தான் வெளியே இருக்கும், ஃபுல்லாக கவசம் அணிச்சிட்டு போவாங்க. படை தளபதி காலி ஆயிட்டா அதுக்கப்புறம் வந்து அந்த படையை வந்து நிர்வாகம் பண்ணுறதுக்கு யாருக்கும் தெரியாது. அந்த வகையில் 12 பாவத்தில் லக்ன பாவம் என்பது மிக உயர்ந்த ஸ்தானத்தை உள்ளது. ஏன்னா மற்ற வீடுகளை அது தூக்கி நிறுத்தக்கூடிய அளவுக்கு அது வலிமை இருக்கிறதுனால அது பிரதானமாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் 1, 5, 7, 9 பாவங்கள், 6, 10 தொடர்பு, சுக்கிரன் செவ்வாய் 8 தொடர்பு, குரு 2, 4, 12 தொடர்பு, இதன் பலன் வாழ்க்கை, குழந்தை பிறப்பு, திருமணம் எப்படி இருக்கும்? கண்ணல் கேபி சின்னதுரை. சார் வந்து ஒரு அருமையான, ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் 1வது வீடு 6, 10 பாவத்தை தொடர்புகிறது. 1வது பாவம் 6, 10 தொடர்பு கொண்டாவே இயற்கையாக ஒரு ஆளுமை தன்மை இருக்கும். ஏன்னா 6வது பாவம் என்பது மற்றவரை அடக்கி ஆளக்கூடிய தன்மை. 6, 10 என்பது பொருள் சார்ந்த சிந்தனையுடைய நபராக இருப்பார், மற்றவருக்கு கட்டுப்படாத நபராக இருப்பார். அது 6வது வீடு என்பது 7க்கு 12 இருக்கிறதால அது எப்பொழுதுமே மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய ஒரு பாவம். 6வது வீடு என்பது 10 என்பது அந்தஸ்து கௌரவம் எடுத்துக்கலாம், இது லக்னத்துக்கு பாதிப்பு இல்லை, ஆனால் மற்றவரோட இணங்கி செல்ல முடியாத ஒரு தன்மையை குறிக்கும். அதாவது என்ன அப்படின்னா, இயற்கையாக பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த 6, 8, 12 என்பது இந்தியாவுக்கு மட்டும் பொருந்தாது, வெளிநாட்டில் இருக்கலாம். அதாவது 6, 6, 10 வெளிநாட்டில் இருக்கலாம், இந்தியாவுக்கு பொருந்தாது. ஏன் அப்படின்னா கலாச்சாரம். 6வது வீடு என்பது ஒருவரோடு இணைந்து செயல்படுதல் அப்படிங்கிறது 6வது வீடு. சாரி, 7வது வீடு. 6 என்பது யாருடனும் இணைந்து செல்ல முடியாதது, அதனால இவருக்கு மன வாழ்க்கையில் பாதிப்பு வருவதற்கு ஒரு வாய்ப்பு. 5வது வீடு 6, 10. 5வது வீடு என்பது, ஏன்னா அவர் பெண்ணின் ஜாதகம்ங்கிறதால பெண்களை பற்றி என்ன பேசிட்டு இருக்கேன். 5வது வீடோட அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 5வது வீடுக்கு நடிப்புன்னு ஒரு காரகம், இணக்கம் அப்படின்னு ஒரு காரகம். ஏன்னா 7வது வீடு ஒருவரை சார்ந்திருத்தல், அதுக்கு 12வது வீடு 6வது வீடு ஒருவரை சாராதிருத்தல், அதுக்கு 12வது வீடு 5வது வீடு ஒருவரை தன் பக்கம் இழுத்தல். அது 5வது வீடு நம்ம காரகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், அழகு, கவர்ச்சி, நளினம், இதெல்லாம் வந்து பெண்களுக்கு முக்கியமானது. இது 6, 10 வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த அமைப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதே மாதிரி குறிப்பாக வந்து 5வது வீடு 6, 10 தொடர்பு கொள்ளும் போது கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் ரொம்ப கடுமையான பிரச்சனை சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா 6, 6, 10 என்பது லக்னத்துக்கு பாதகமான அமைப்பு இல்லை. அதாவது வெறும் 6ங்கிறது தீமையை தராது, 6 கூட ஒரு 8வோ 12வோ வந்து தான் தீமையை தரும். இருந்தாலும் இது வந்து பிலோ ஆவரேஜில் போயிட்டு இருக்கு. அடுத்து 7வது வீடு 6, 10. இங்கே சொல்ல வரக்கூடிய கருத்துக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருமணத்துக்கு உகந்த பாவமான 1வது வீடு 5வது வீடு 9வது வீடு லக்ன பாவம், இது எல்லாமே 6வது வீட்டை தொடர்பு கொள்றதால மன வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் வீக்காக இருக்கும். தனிமையில் தான் அவங்க வாழ்க்கையில் பெரும்பகுதி இருப்பாங்க. 1. 2வது கலத்திரக்காரகன் செவ்வாய் 8வது வீட்டு தொடர்புன்னு சொல்லிட்டார். இது சொன்ன உடனே நம்ம தசா புத்தியோ மற்ற இதுவோ போகாமல் திருமணம் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனைக்குரிய அமைப்பாக தான் அந்த ஜாதகத்தில் இருக்கணும். சரி, இந்த பலன் நம்ம உடனே, இந்த பலனை அந்த ஜாதகருக்கு உடனடியே நாம் சொல்லிடலாமா அப்படின்னா சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னா, இந்த ஜாதகம் தப்பாக இருந்தா நம்ம தவறான பலனை சொன்ன மாதிரி ஆகிடும் இல்லையா. அப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த ஜாதகருக்கு செவ்வாய் புத்தி நடக்கும்போது இவருக்கு எதனா பிரச்சனை இருந்ததா? புரியுதா பாருங்க, செவ்வாய் 8வது வீட்டை காமிக்கிறதால செவ்வாய் புத்தி நடக்கும்போது இந்த ஜாதகருக்கு உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை வந்ததா? செவ்வாய் தசையே ஜாதகருக்கு இளமையில் வந்திருந்தா படிப்பு கெட்டு இருக்கா? ரொம்ப முன்கோபம் கொள்றவங்களா? ஒரு பொருளை விசிறி அடிக்கிறவங்களா?
சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் பெண்களுக்கு கோவம் தான் என்ன பண்ணுவாங்க, கணவன் அடிக்க மாட்டாங்க. வீட்டில் இருக்கிற சமையல் ரூம் தான் ஒரே கலகலகலன்னு ஒரே பயங்கர சவுண்டாக இருக்கும். ஏன்னா கணவன் அடிக்கிற மாதிரி அங்கே இருக்கிற எல்லா பொருளையும் போட்டு நொறுக்குவாங்க. ஏன்னா செவ்வாய் என்பது முன் கோபத்துக்கு காரகம். அது எட்டாவது வீட்டை தொடர்பு கொள்ளும் போது இயற்கையாக அவங்களுக்கு முன் கோபம் பதற்றம் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ இந்த இயல்புகள் அந்த பெண்ணுக்கு இருக்கான்னு மேலோட்டமாக அவங்களுக்கு செவ்வாய் புத்தி நடக்கும் போது இந்த மாதிரி அமைப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இரண்டாவது, ஒரு பத்து பேர் இருக்கிற இடத்துல லக்னபாவம் ஆறு பத்தி தொடர்பு கொள்றவங்க எதிர்த்து பேசக்கூடிய தைரியசாலியாக இருப்பாங்க. இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆறு பத்துங்கிறது பிரச்சனை இல்லை. லக்னபாவமோ ஐந்தாவது வீடோ ஏழாவது வீடோ ஒன்பதாவது வீடோ ஆறு பத்து என்பது பிரச்சனை இல்லை. செவ்வாய் எட்டாவது வீட்டை தொடர்பு கொள்வது அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அதனால இந்த செவ்வாய் புத்தியில் அவங்களுக்கு உண்மையாகவே எதனா பிரச்சனை வந்திருக்கா அப்படின்னு ஒரு கிராஸ் செக் பண்ணிட்டு அப்புறம் இந்த ஜாதகத்தில் பலன் சொன்னால் கரெக்டாக இருக்கும். இதன் பலன் வாழ்க்கையின் குழந்தை பிறப்பு திருமணம் எப்படி இருக்குன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது சார். ஆக்சுவலாக அதாவது அகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வீக்காகும், புறம் சார்ந்த விஷயங்கள் அதாவது வேலை வாய்ப்புகள் படிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும். திரு எம் ஜி பார்த்தசார், ஏக ராசி ஏக நட்சத்திரத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் நடத்தலாமா? லக்னம் என்றால் என்ன, அது மாறுமா? பிறந்தபோது இருக்கும் நட்சத்திரமும் ராசியும் எத்தனை வருடங்களுக்கு பிறகு மாறும்? தசா புத்தி ஒன்றா? அடுத்ததாக ஒரு மூணு கேள்வி. 18-6-89, 2-4-67, 17-8-88 அன்று பிறந்தவர்களுக்கு எந்த நட்சத்திரம் எந்த புத்தி எந்த தசை நடக்கிறது? ஏகப்பட்ட கேள்வி. இந்த கடைசி மூணு கம்ப்யூட்டர்ல போட்டு பார்த்துக்கலாம். அதனால இந்த மூணு கேள்வி வேண்டாம், மற்ற நாலு கேள்விக்கு. அதாவது ஏக ராசி ஏக நட்சத்திரத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் நடத்தலாமா? நடத்தலாம். வெறும் ராசி வெறும் நட்சத்திரம் மட்டும் ஒருவரை தீர்மானிப்பது அல்ல. ஒரு ராசி என்பது இரண்டே கால் நாள் கொண்டது, ஒரு நட்சத்திரம் என்பது ஒரு நாள் கொண்டதுங்கிறதால ஏக நட்சத்திரம் ஏக ராசி அப்படிங்கிறது மட்டும் திருமணத்துக்கு ஒரு பொருத்தத்துக்கு சாதகம் அமையாது. இன்னும் வேறு சில விஷயங்களும் பார்க்க வேண்டியிருக்கு, நேரம் கொண்டது. அது ரொம்ப பேசிக்கான க்வெஸ்சனுங்கிறதால அது ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் தெரியாது. ஆக்சுவலாக அப்படி தெரியலன்னா நீங்கள் பக்கத்தில் நிறைய புத்தகங்கள் இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். பிறந்த போது இருக்கும் நட்சத்திரமோ ராசியும் எத்தனை வருடங்களுக்கு பிறகு மாறும், அது வந்து நீங்கள் பிறந்துகிற நட்சத்திரத்தை பொறுத்து, அந்த நட்சத்திரத்தை எவ்வளோ தூரம் கடந்திருக்கீங்க அப்படிங்கிற பொறுத்து. உதாரணத்துக்கு சுக்கரதசையில் நீங்கள் பிறந்தீங்கன்னா 20 வருஷம் சுக்கரதசை. சுக்கரதசையில் ஒன்றாவது பாதத்தில் பிறந்தீங்கன்னா 18 வருஷமோ 19 வருஷமோ இருப்பு இருக்கும். இதே சுக்கரதசை சுக்கரதசையில் கடைசி புத்தி, உதாரணத்துக்கு பரணி நட்சத்திரத்தில் நாலாவது பாவத்தில் பிறக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 2 வருஷம் தான் இருப்பு இருக்கும். அப்போ 2 வருஷம் வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த பரணி நட்சத்திரங்கிற மாதிரி, அடுத்து வந்து உங்களுக்கு உத்தரம் அது மாதிரி போயிடும். ஆக்சுவலாக இந்த கிருத்திகை அப்படின்னு போயிடும். முகிலன், தென்காசி. டேட் ஆஃப் பர்த் 1-3-88, 1:14 திருநெல்வேலி. புதந்தசை இருப்பு 11 வருடம் 7 மாதம் 22 நாள். ஜாதக கட்டம் கொடுத்துருக்கிறாரு. நடப்பு தசை புத்தி விபரம், சுக்கர தசையில் செவ்வாய் புத்தி, ராகு புத்தி 23-12-2016 முடிய. இவருடைய கேள்வி, சொந்தமாக தொழில் செய்து வருகின்றார், சொந்த தொழில் லாபமாக நடக்குமா அல்லது அடிமை லாபமாக நடக்குமா அல்லது அடிமை வேலையா? திருமணம் எப்பொழுது நடக்கும்? எஸ் முகிலன் கேட்டிருக்காரு. இது வந்து கஸ்பல் இன்டர்லிங்ஸ் வச்சு தான் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி தெரியாது. அதனால் இவர் வந்து தயவுசெய்து ஜோதிட நல்லாசிரியர் திரு ஏ தேவராஜன் நம்பர் கான்டாக்ட் பண்ணி நேரடியாக போய் பலன்களை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார். அடுத்ததாக டி எம் விஸ்வநாதன், ரிஷப லக்னம் தனுசு ராசி உத்திராடம் 1-ம் பாதம், லக்னத்தில் புதன் கேதுவுடன் இருக்கிறார், புதன் தசை மாரக தசை என்கிறார்கள். லக்னாதிபதி திசையில் மாரகம் போன்ற இழப்புகள் நிகழுமா? பிறந்த ஜாதகத்தின் படி பலன், 1-240 எண்கள் படி பலன், இவைகளில் எது துல்லியமானது, எது நீடித்த பலன் அளிப்பது? அதாவது ரிஷப லக்னம் லக்னத்தில் புதன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிறந்த நேரம் என்ன, உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற சார ஜோதிட நிபுணர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவான விளக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் மலரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கிறவங்க ஆர்டிகல் எழுதியிருக்காங்க. உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க கேளுங்க, அவங்க நல்ல ஆலோசனையும் சொல்லுவாங்க. ராஜகோபாலன், டேட் ஆஃப் பர்த் 11-5-1965,
இவர் வந்து லக்னம் கடகம், சிம்மத்தில் செவ்வாய், கன்னியில் சந்திரன், நாலு துலாம், அஞ்சு விருச்சிகம் கேது, ஆறு தனுசு, மகரம் கும்பம் மீனம் வரிசையா கொடுத்திருக்கிறாரு. இதுக்கு பலன் கேட்கிறாரு. அதாவது பொதுவா சார ஜோதிடத்துல வந்து கஸ்பல் இன்டர்லிங்ஸ் தொடர்பு படுத்தி தான் பலன் கூற முடியும். இந்த மாதிரி கொடுத்து பலன் கேட்டா பலன் சொல்ல இயலாது. அதே மாதிரி டேட்டா பார்த்து 6/10/1960 சூரிய திசை இருப்பு 4 வருடம், 12 பாவங்களுக்கு உண்டான கிரக நிலை போட்டிருக்காரு. கேது 1 பாவம், லக்னம் தனுசு, கேது மகரம் சனி, கும்பம் மீனம் குரு வக்ரம், மேஷம் சந்திரன், ரிஷபம் ஒன்றும் இல்லை, மிதுனம் ராகு, கடகம் சிம்மம் ஒன்றும் இல்லை, கன்னி புதன் சுக்கிரன் சூரியன், துலாம் செவ்வாய், விருச்சிகம் ஒன்றுமில்லை, நடப்பு திசை குரு. இந்த மாதிரி கேள்விக்கு பதில் பலன் கூற இயலாது. அடுத்ததாக என்னுடைய ஜாதகம் பிறந்த தேதி 10/6/1977, 10 தேதி இரவு 3:45 ஜனனம், பிறந்த நேரம் விடிகாலம் 3:45, தேதி 10/6/1977 திருவண்ணாமலை. தொழில் எந்த தொழில் செய்யலாம்? நான் புரோகிதம் செய்து கொண்டு ஜோதிடம் பண்ணிக்கொண்டு இருக்கிறேன். இதுவரை நான் பணம் அதிகம் சம்பாதிக்கவில்லை. என்னை நம்பி என் மனைவி குழந்தைகள் உள்ளனர். தொழில் பிளஸ் வருமானம் தேவை. தயவு கூர்ந்து என் வாழ்க்கைக்கு ஒளி விளக்கு ஏற்றி வையுங்கள் என வேண்டிக் கொள்கிறேன். இவர் வந்து பேர் போடல, செல் நம்பர் மட்டும் எழுதியிருக்கிறாரு. தயவு செய்து இவர் வந்து ஜோதிட ஆசிரியர் திரு ஏ தேவராஜ் அவர்களை சந்தித்து 3 கோர்ஸ் படிச்சாருன்னா இவருக்கு தெளிவாக பலன் சொல்றதுக்கு வரும். நன்றி. நவகிரகங்கள் ஒருவரின் விதியை தீர்மானிக்கின்றன, அப்படியெனில் பிற கடவுள் எதற்கு? மற்ற கடவுள்களும் நவகிரகத்திற்கு உட்பட்டவையா? பூமியின் பிறப்பு தேதி என்ன? அதாவது பூமியின் பிறப்பு தேதி வந்து இவர் கேட்டிருக்கிறாரு. இது வந்து கிறிஸ்துவுக்கு முன் 2,36,008 பூமியின் பிறப்பு தேதி. அடுத்து தமிழ்நாட்டிற்கு ஜாதக கட்டம் உள்ளதா? அது எப்படி இருக்கும் விளக்குக? யாருன்னு தெரியல. நீ சொல்லிட்டீங்களா? ரைட். அதாவது பேர் இல்லாத கேள்விகள் கொடுத்தா பதில் சொல்லப்பட மாட்டாது. மேஷ லக்னம், கேது நட்சத்திரம், கேது உபநட்சத்திரம், கேது 1/12 பாவ ஆரம்ப முனைக்கு அதிபதி, கேது இருப்பது 10 பாவத்தில், லக்ன கொடுப்பினை எவ்வாறு இருக்கும், பலன்கள் என்ன? இவர் வந்து ஆ பாலகுமார் சார் என்ன கேள்விக்கா, கேது வந்து 1/12 வீட்டுக்கு அதிபதி. அதாவது ஒரு குறிப்பிட்ட பாவத்துடைய உபநட்சத்திரம் தன்னுடைய வீட்டுக்கு 12 வீட்டையும் தொடர்பு கொள்ளும் போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாவத்துடைய தன்மை குறைஞ்சது. இப்போ இங்கே லக்ன பாவம் 12 வீட்டு தொடர்பு கொள்கிறது. 12 வீட்டு தொடர்பு கொள்ளும் போது எப்போதுமே ஜாதகருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது 12 என்பது தோல்வின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை கொஞ்சம் நாசுக்கா தாழ்வு மனப்பான்மை அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த கேது வந்து ஜாதகத்தில் 10 வீட்டில் இருக்கு அப்படிங்கிறதால கேதுங்கிற கிரகம் பிரச்சனையை தராது. ஏன்னா கேது வந்து அது நின்ற நட்சத்திரம், அது வந்து 10 வீட்டில் இருக்கு. அது என்ன, அது வெறும் கேது வந்து 1/12 சப்ளாடு தான் சொல்லியிருக்காரு. அவர் என்ன நட்சத்திரம் என்ன உபநட்சத்திரம் சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் 1/12 ஒரு பிளானட் சப்ளாடாக இருக்கிறதுங்கிறது ஒரு 100%, அது ஒரு மைனஸ் பாயிண்ட் தான். ஜாதகத்தில் லக்னம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது, அது சரியா தவறா என்று சார ஜோதிடத்தின் மூலம் எப்படி கண்டுபிடிப்பது? கே ராமசாமி, மேடவாக்கம். லக்னம் சரியா தவறாங்கிறது ரொம்ப ஈஸியான வேலை சார். நிறைய இடத்துல ப்ரௌசிங் சென்டர்லேயே ஜாதகம் கணிக்கிறதுலாம் இருக்குது. அங்கே போயிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லக்னம் தெரிஞ்சிடும். உதாரணத்துக்கு நீங்கள் என்ன நேரமோ எந்த மாதத்தில் பொறுத்தீங்களோ ரொம்ப ஈஸியாக, அதாவது லக்ன கண்ணாடின்னு சொல்லிட்டு நிறைய பஞ்சாங்கத்தில் போடுறாங்க. அதனால் இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. லக்னம் தெரியுதுங்கிறது ரொம்ப ஒரு பேசிக் இது. அது சாதாரணமாக நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுத்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஈஸியாக. கல்யாணம் எப்பொழுது நடைபெறும்? பெண் ஜாதகம், பிறந்த தேதி 26/2/85, 7:45 PM சென்னை, கார்த்திகை 1 ராசி, மேஷ ராசி. கேட்பவர் எஸ் பார்த்திபன். அடுத்து எப்பொழுது சொந்த வீடு கட்டப்படும்? லக்னம் மகரம், ராசி விருச்சிகம், அனுஷம், 2, பிறந்த நேரம் 18/8/1953. அதாவது சொந்த வீடு கட்டுறது, திருமணம் நடைபெறுவது, இதெல்லாம் வந்து கஸ்பல் இன்டர்லிங்ஸ் வச்சு தான் சரியாக கணித்து சொல்லப்படும். இது மாதிரி கேள்வி கேட்டால் சொல்றதுக்கு சரியா வராது. சொன்னாலும் நீங்க வீடு கட்டுவீங்கன்னு இப்ப சார் சொல்லிட்டாருன்னு வைங்க, அது நிச்சயமா அந்த பலன் நடைபெறாது. அதனால தயவு செய்து திரு எஸ் பார்த்திபன் அவர்கள் திரு ஏ தேவராஜன் ஐயா அவர்களை நேரில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்.
வணக்கம். ஆறுடம் கேட்டு வருபவர்களுக்கு முதலில் பிரசன்னம் பார்த்து பிறகு சாரஜோதிடத்தை பற்றினால் நல்லதா? சாரஜோதிடத்தை மட்டும் பின்பற்றினால் போதுமானதாக இருக்குமா? திருவண்ணாமலையிலிருந்து ஆர் பார்த்திபன். சரியான வழிமுறை தான். அதாவது வந்த ஜாதகர் வந்து ஒரு ஜாதகர் வந்தவுடனே எடுத்தோடனே பிரசன்னம் அப்படிங்கிறது போகிறதும் ஒரு நல்ல அணுகுமுறை தான். அது பயிற்சியின் மூலமாக ஈஸியாக உடனுக்குடன் நம்ம வந்து அதை ஆராய்ச்சி பண்ணிடலாம். அதேமாதிரி சார ஜோதிடத்தை மட்டும் பின்பற்றினால் போதுமானதாக இருக்குமாங்கிறது ஓரளவுக்கு சரிதான். ஆனால் அதே நேரத்தில் அது வந்து முழுசும் சரின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கிரக காரகங்கள் பாவ காரகங்கள் அப்படிங்கிறது பழைய ஜோதிட முறையில் இருக்குது ஆக்சுவலாக. அதாவது நம்ம என்ன பண்ணணும்னா, பழைய ஜோதிட முறையில் இருக்கக்கூடிய காரகங்களை நம்ம முழுசு முழுக்க நம்ம உள்வாங்க. அதுக்கு என்னுடைய புத்தகம் மட்டுமோ அல்லது வேற கேபி புத்தகம் மட்டுமே போதாது, நிறைய புக்கு படிக்கணும் ஆக்சுவலா. ஏன்னா கிரக காரங்களை உள்வாங்கிறதுக்கு பல்வேறு நூல்களை, ஏன்னா ஒரு நூலாசிரியர் அப்படிங்கிறது பல விஷயத்தை எழுதிருப்பார். அந்த விஷயத்த ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லாக எழுதுற ஒரு நூலை வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு 3 மணி நேரத்தில் 4 மணி நேரத்தில் நம்ம படிச்சிடணும். ஆனால் படிச்சுட்டு அவர் என்னென்ன காரகத்தை எப்படி எடுக்கிறார் அப்படிங்கிறத நிறைய விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால சாரஜோதிடம் ஜாதக பலன் தெரியறதுக்கு சாரஜோதிடம் மட்டும் போதுமானது அப்படிங்கிறது சொல்ல முடியாது. பழைய ஜோதிடம் முறையை நீங்கள் பாருங்கள், காரகத்தை எடுத்து அது அப்ளிகேஷனை வந்து நம்ம சாரஜோதிடம் வழியாக நம்ம பண்ணிக்கலாம். மதுரை சி கே ஹரிகிருஷ்ணன், ஜாதகத்தை ஆய்வு செய்வதற்கு ஒரே நேரத்தில் 4 நபர்களுடைய ஜாதகத்தை கொடுத்தால் பிறந்த நேரத்தை எவ்வாறு சரி செய்து ஆய்வு செய்வது? இது நல்ல ஒரு அற்புதமான கேள்வி. ஒரே நேரத்தில் 4 ஜாதகம் கொடுக்குறாங்க, எப்படி நீங்கள் பிறந்த நேரத்தை சரி செய்வீங்க? ரொம்ப ஈஸியான வழி சார். அதாவது இறைவன் வந்து எல்லா விஷயத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுக்காம எந்த ஒரு பிரச்சனையும் இறைவன் உருவாக்குவதே இல்லை. அதாவது இறைவனை பொறுத்த வரைக்கும் ஒரு நோய் உருவாகுவதற்கு முன்பாகவே ஒரு மருந்தை கண்டுபிடிச்சா ஒரு நோயை தருவார் அப்படிங்கிறது ஒரு பொதுவான தத்துவம். அந்த வகையில் உங்களுக்கு 4 ஜாதகத்தையும் ஒன்றா எடுங்க. முதல்ல இப்போ 4 ஜாதகத்தையும் உங்களுக்கு ஒரே லைனில் எழுதி கொடுக்குறாங்க வச்சிங்களேன், 1, 2, 3, 4 கொடுக்குறாங்கன்னு வச்சிங்களேன், முதல்ல எடுக்கிற ஜாதகத்துக்கு ஒரு ஜாதகத்தை அந்த நேரத்தில் ஒரு ஆர்பி எடுத்து ஒரு ஜாதகத்தை போடுங்க. போகிறதுக்கு உங்களுக்கு 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ ஆகலாம். எதிரில் ஒருத்தர் உக்காந்தாருன்னா அந்த ஜாதகத்துக்கு முழுசாக பலன் சொல்ல முடிச்சிருங்க. அடுத்த ஜாதகத்துக்கு அப்போ என்ன ரூலிங் பிளான்ட்டோ அதை எடுங்க. இல்லை 4 ஜாதகமும் ஒருத்தர் கொடுத்துட்டு போயிட்டு இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு நான் ஜாதகம் பார்க்க வரேன் அப்படின்னாருன்னா முதல் ஜாதகத்தை போட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்ட பிறகு 2வது ஜாதகத்துக்கு ஆர்பி போடுங்க, அதை பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. 3வது ஜாதகத்துக்கு ஆர்பி போடுங்க, அதை பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. 4வது ஜாதகத்துக்கு பிரிண்ட் அவுட் எடுங்க. இப்போ அடுத்த கேள்வி, இல்லை சார் 1, 2, 3, 4 அவங்க போடல சார், லைனாக எழுதியிருக்காங்க சார். ஏன்னா சில பேர் கிறுக்குத்தனமாக யோசிப்பாங்க. லைனாக எழுதியிருக்காங்க சார், 1, 2, 3 போட்டால் பரவாயில்ல, இதுதான் முதல் ஜாதகம் அதுதான் முதல் ஜாதகம் தெரியல அப்படின்னா நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து அதை பார்வை பாருங்க. அப்படி பார்க்கும்போது எது முதல் ஜாதகமோ, எது ஜாதகர் வந்து முதலாவது கொடுக்குறாரோ அதை முதல் ஆர்பியாக எடுத்துட்டு அதை முடிச்சிட்டோன்னே 2வது ஆர்பி, அதை முடிச்சிட்டோன்னே 3வது ஆர்பி, அது மாதிரி போட்டு போகலாம் சார். அதனால் வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. ஏன்னா 4 ஜாதகமும் ஒரே நேரத்தில் வரும்போது 4த்துக்கு ஒரே ஆர்பி போடலாமா? ஒரே ஆர்பி போடலாம், தப்பு இல்லை, அப்படியும் பண்ணலாம். ஆனால் இங்கே என்ன சிக்கல்னா, ஒரு இரட்டை குழந்தைகள் ஜாதகம் வருதுன்னா இதில் ஒரு சிக்கல் வரும். 2த்துக்கு எப்படி ஒரே ஆர்பி செட் ஆகும்? அதுலேயும் ஒரு லாஜிக் இருக்குது. ஒரு குழந்தைங்க லக்னத்தோட சப்சப் பிளாட வந்து ரூலிங் பிளான் இருக்கிற சந்திரனுடைய சூட்சமத்தை எடுத்து ஒரு குழந்தைங்க லக்னத்தோட சப்சப் பிளாட ஃபிக்ஸ் பண்ணுங்க, இன்னொரு குழந்தைக்கு சந்திரனுடைய அந்தரத்தை எடுத்து லக்னத்துக்கு சப்சப் பிளாட ஃபிக்ஸ் பண்ணுவேன். அதாவது முதல்ல நமக்கு தேவை காமன் சென்ஸ் தான். கொடுக்குற நேரத்தில் 1 நிமிடமோ 2 நிமிடமோ தான் நமக்கு தவறாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே ஒழிய 20 நிமிடம் 30 நிமிடம் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் ஆளுங்கிரகம் என்பது நமக்கு அந்த நேரத்தில் எந்த மாதிரி இன்ட்யூஷன் வருதோ அதை வைத்து யூஸ் பண்ண வேண்டியதுதான். சரி, கொடுத்த நேரத்தை எடுக்கிறதா உட்காந்த நேரத்தை எடுக்கிறதா? சில பேர் ஏதாவது இந்த ஆளுங்கிரகத்தை பற்றி ஏன் இவ்வளோ நேரம் எடுக்கிறேன்னா, நிறைய பேர் பயமுறுத்துறதே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆளுங்கிரகங்கள் சம்மந்தமான விஷயம்தான் சார் எங்களுக்கு ரொம்ப பயமுறுத்துது. அது ஜாதகம் கொடுக்கும் போது எடுக்கிறதா, அல்லது ஜாதகம் கணிக்கும் போது எடுக்கிறதா, அல்லது ஜாதகம் பலன் சொல்லும் போது எடுக்கிறதா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள். ஒரு விஷயம் சார், ஒரு நபர் நம்ம சந்திக்கிறார் அப்படின்னும் போது எந்த ஒரு நபரும் நம்முடைய வாழ்க்கையில் காரண காரியங்கள் இல்லாமல் சந்திக்க மாட்டார். ஒரு நபரை நீங்கள் முதல்ல சந்திக்கும் போது
லக்ன சப்ராட் அந்த நேரத்தில் அந்த டைம் ஷார்ட் லக்ன சப்ராட் 5-11 அப்படின்னு தொடர்பு கொண்டா அந்த நபரோட நீங்க எப்பவுமே சந்தோஷமா ஜாலியா பழகிட்டே இருப்பீங்க. அப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகம் கொடுக்கும் போது என்ன நேரமோ அந்த நேரத்தை ரூலிங் பிளான் எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். சரி, அந்த நேரத்தில் பேனா இல்லை, வாட்சி இல்லை, நான் மறந்துட்டேன், வேற வழியே இல்லையா, உட்காரும் போது எடுங்க. ஆனா எப்பொழுது நாம் சின்சியாரிட்டியாக, அதாவது ஒரு அது என்ன தமிழ் வார்த்தை எனக்கு தெரியல, எனக்கு என்ன சார் என்ன சார் சார் சின்சியாரிட்டி எப்போ இருக்குமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிரகங்கள் வந்து நமக்கு துணை புரியும் சார். ஜாதகத்தில் அந்திம காலத்தை நிர்ணயம் செய்வது எப்படி? திரு சீனிவாசன், மதுரை. அதாவது கடைசி காலத்தில் எட்டாவது வீட்டு சப்ளாடு எதுவோ அந்த புத்தியில் வந்து ஒருத்தருக்கு மரணம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. தசையில் 8 அப்படின்னு இருந்தால் அந்த தசையோட முன்பகுதியிலே மரணம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. தசையில 7-11 இந்த மாதிரி வந்தால் தசையோட பின்பகுதியில் மரணம் அடைவாங்க. அதாவது எந்த அளவுக்கு ஒரு ஜாதகத்தில் 8-12 இருக்கோ நடக்கிற புத்தியிலையோ அல்லது தசையிலையோ 8-12 இருக்கும் போது மரணத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். கோச்சாரம் அதே நேரத்தில் பெரிய பெரிய கிரகமாக இருந்தால், அதாவது உங்களுக்கு ராகு, கேது, சனி இந்த மாதிரி கிரகங்கள் வந்து உங்களுக்கு லக்ன சப்ளாடாக இருந்து அது கோச்சாரத்தில் 8வது வீட்டு சப்ளாடோட ஸ்டாரில் போகும்போதும் ஒரு அந்திம காலமாக வருவதற்குண்டான வாய்ப்புகள். பொருளாதார முன்னேற்றம் தரும் கிரகத்தின் நட்சத்திர நாளில் சில நேரங்களில் பணம் வருவதில்லை, ஏன்? வி பழனி. அதாவது சார், பொருளாதாரம் தரக்கூடிய நட்சத்திரம்னா உங்களுக்கு ஒரு ஜாதகத்தில்